என்னம்மா சமைக்க ஆரம்பிக்கலாமா? அத்தை எப்பயுமே நீங்க தானே எனக்கு செஞ்சு தரீங்க. இப்ப நான் உங்களுக்கு நீங்க சாப்பிடாத ஒரு டிஷ் செஞ்சு தரேன். வானல்ல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருக்கேன். லைட்டா சூடானதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சு 50 கிராம் மீன் மேக்கரை அந்த தண்ணியில கொட்டி ஊற வச்சுக்கணும். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கழுவி எடுத்து ரெண்டு ரெண்டா வெட்டி குக்கர்ல போட்டு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மீன் மேக்கரை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மீன் மேக்கரையும் ஒன்னா கொட்டி நல்லா பிசைஞ்சுக்கணும். கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்ல தட்டி ஒரு தட்டுல வச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம மசிச்சு வச்ச எல்லாத்தையும் பண்ணிக்கணும். 1 கப்ல 2 முட்டையை உடச்சு ஊத்தி பெப்பர் 1/2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு வானல்ல எண்ணெயை காய வச்சு 1 பீஸை எடுத்து முட்டையில டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல பெரட்டி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணனும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணனும். நான் செஞ்சதை டேஸ்டிங்காக எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். இன்னங்கத்த நான் செஞ்ச டிஷ் சூப்பரா இருக்கு.